பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் 46, இறை வார்த்தை 1. கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளார். இடுக்கனுற்ற வேளைகளில் நமக்கு உற்ற துணையும் அவரே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய அமைதியும் சமாதானமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உங்களுடைய குடும்பத்திலே குடிகொள்வதாக. அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வந்திருக்கிறீர்கள். அவருடைய கரங்களில் இருந்தே நிறைவான ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார், இடுக்கனுற்ற வேளையிலே துணையாய் இருப்பவர் நம் ஆண்டவர். அன்பார்ந்தவர்களே, பல வகையில் நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் இருக்கின்றன. பல மனிதர்களோடு போராடுகின்றோம், சாத்தானோடு போராடுகின்றோம், வான்வெளியில் அதிகாரம் படைத்திருக்கிறவர்களோடு நாம் போராடுகின்றோம், அரசியல்வாதிகளோடு போராடுகின்றோம், குடும்பத்திலே பல வகையான போராட்டங்கள், தொழில் செய்யக்கூடிய இடத்திலே போராட்டம், வேலை செய்கின்ற இடத்திலே போராட்டம் என்று பல வகையான போராட்டங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், எல்லா போராட்டங்கள் நடுவிலும் நீ உண்மையாக இருந்தால் நான் உனக்கு துணையாய் இருப்பேன் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார். பாருங்கள், ஒரு அருமையான தந்தை நமக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றார். எனவே ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை நிறைவேற்றும் வரை நம்மோடு கூட இருப்பார். அதன் பிறகு அவருடைய தூதர்களை அனுப்பி நம்மை பாதுகாத்துக் கொள்வார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, பொய் நிறைந்த உலகத்திலே நாம் வாழ்ந்திருக்கின்றோம், வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் நாம் உண்மைக்கு ஏதுவான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய வேளையிலே சாத்தான் தந்திரமாக நமக்கு எதிராக அநேக பிரச்சனைகளை கொண்டு வந்து கொண்டு இருப்பான். நம்மை போராட்டத்திற்குள் தள்ளிவிடுவான். எனவே மிகவும் கவனமாய் நாம் இருக்கக்கூடிய நேரத்திலே இப்படிப்பட்ட இடுக்கன் வேளையிலே ஆண்டவர் துணையாயிருந்து நம்மை மீட்டு ரட்சிப்பார். பிரியமானவர்களே, எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர், மிகவும் ஒரு நேர்மையான ஒரு மனிதர், எந்த காரியங்களை செய்தாலும் கடவுளை மனதில் வைத்து செய்யக்கூடியவர். அவருக்குள் கடவுள் பயம் உண்டு. ஒரு நாள் அவர் வேலை செய்த இடத்திலே அவருக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. அந்த பிரச்சனையில் இருந்து அவரால் எப்படி வெளியிலே வர என்று அவருக்கு தெரியவில்லை. கண்ணீரோடு என்னோடு பேசி கொண்டு இருந்தார். அப்பொழுது நான் சொன்னேன், ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு இந்த வார்த்தையை கொடுத்திருக்கின்றார். எனவே இந்த வார்த்தையின்படி உங்களை அவர் பாதுகாத்துக் கொள்வார். எனவே ஆண்டவருடைய அடைக்கலத்துக்குள் நீங்கள் கடந்து வர வேண்டும் என்று சொன்னேன். அவர் என்ன செய்தார் தெரியுமா? போய் நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து, செய்த தவறுகளுக்காக மனம் வருந்தி, கண்ணீர் விட்டு அழுது, ஆண்டவருடைய சமூகத்திற்குள் கடந்து வந்து, ஆண்டவரே நீர்தான் எனக்கு அடைக்கலம் என்று சொல்லி ஆண்டவரை சிக்கன பிடித்து கொண்டார். ஒரு மாதத்திற்குள் அந்த சகோதரருக்கு எதிராக யார் யாரெல்லாம் வெகுண்டெழுந்து அதில் 2 பேருக்கு பணிமாற்றம் கிடைத்து வேறொரு இடத்திற்கு சென்று விட்டார்கள். இந்த சகோதரருடைய வழி மிகவும் தெளிவாக மாறியது. அன்பார்ந்தவர்களே, நமக்கு எப்பொழுதும் உற்ற துணையாக இருப்பவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் அவர்தான் நமக்கு அடைக்கலம். அவர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய உள்ளத்தை ஆய்ந்தறிந்து பார்க்கின்றார். ஒருவேளை உங்களுக்கு கெட்ட சிந்தனைகள் வருகிறது என்றால் உடனடியாக மரியாளிடம் ஒப்பு கொடுங்கள். உங்களுக்கு ஒரு பலவீனம் வருகிறது என்றால் உடனடியாக புனித சூசையப்பருடைய உதவியை தேடுங்கள். உங்களுக்கு முழுமையான ஒரு பாதுகாப்பு வேண்டுமே என்றால் ஆண்டவருடைய அடைக்கலத்துக்குள் நீங்கள் கடந்து வர வேண்டும். எனவேதான் நமக்குள் நம்பிக்கை இருக்கும் பொழுதுதான் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியும். திருப்பாடல்கள் 31
மூன்றாவது அதிகாரம் 24வது இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள். அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஆண்டவருக்காக நம்பிக்கையுடன் காத்திருப்போரே, நீங்கள் அனைவரும் உள்ளத்தில் வலிமையும் உறுதியும் கொண்டிருங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. நாம் ஆண்டவருக்காக காத்திருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு போகின்றோம். சில பேர் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு போகிறார்கள். அநேக மக்கள் நற்கருணை சிற்றாலயத்தில் இருந்து ஜெபிக்கிறார்கள். அநேக குடும்பங்கள் குடும்பமாக இருந்து ஜெபமாலை சொல்லி கொண்டு இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, நீங்கள் வலிமையும் உறுதியும் பெறும்படியாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் ஒரு நாளும் உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. எனவேதான் ஆண்டவர் சொல்லுகின்றார், இவை அனைத்தும் கடவுளால் மட்டுமே முடியும், மனிதர்களால் முடியாது. மார்க்கு நற்செய்தி 10வது அதிகாரம் 27வது இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள். மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளுக்கு அப்படி இல்லை, கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, கடவுளால் எல்லாம் செய்ய முடியும். நமக்கு பிரியமாய் இருக்கக்கூடிய கடவுள், அவருடைய சாயலாக படைத்த கடவுள் நம்மை எப்பொழுதும் அவருடைய அடைக்கலத்துக்குள்ளும் அரவணைப்புக்குள்ளும் வைத்திருக்கிறபடியினால் மனிதர்களால் எந்த ஒரு காரியங்களையும் செய்ய முடியாது. ஆண்டவர் நமக்கு ஒரு காரியங்களை செய்யும் பொழுதுதான் அந்த இடுக்கணுற்ற வேளைகளிலே நாம் ஆண்டவருடைய உதவியை நாடும் பொழுது நமக்கு உதவி செய்ய காத்திரு மனிதரை தேடி சென்று உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்து அவரிடம் கேட்டீர்கள் என்றால் எந்த ஒரு மனிதரும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. எனவே நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுதுதான் நீங்கள் மன உறுதி அடைந்து கொள்வீர்கள். எசையா தீர்க்கதரிசி புத்தகம் 26வது அதிகாரம் 3வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, அவர்கள் மன உறுதி கொண்டவர்கள், உம்மீது நம்பிக்கை உடையவர்கள், அவர்கள் அமைதியில் நீர் உறுதி பெறுகிறீர் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆண்டவர் நமக்கு ஒரு அற்புதங்களை செய்யும் பொழுது, ஒரு அதிசயங்களை செய்யும் பொழுது, அவர் மீது நம்பிக்கை வைத்து மன உறுதி அடையும் பொழுது நமக்குள் ஒரு ஆழ்ந்த மன அமைதி கடந்து வருகின்றது. அந்த அமைதியினால் மகிழ்ச்சி வருகின்றது. அதை ஆண்டவர் உற்று கவனிக்கும் பொழுது அவரே பெருமிதம் கொள்கிறார், அவரே மகிழ்ச்சி கொள்கின்றார். எனவே அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடி வரும் பொழுதும் ஆண்டவரே நீரே எங்களுக்கு அடைக்கலம், இடுக்கன் வேளையிலே எங்களை பாதுகாத்து கொள்ளும் என்று சொல்லி ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களை போல் ஏராளமான மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். உங்களை போல் ஏராளமான மக்கள் வேதனைக்குள் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருமே ஆண்டவருடைய அடைக்கலத்தை தேட வேண்டும் என்று சொல்லி திறப்பில் நின்று ஜெபித்து பாருங்கள். இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வீர்கள். ஆண்டவர் உங்களை காக்கும் பொழுது மகா பெரிய சக்தியை உங்களுடைய உடலிலே உள்ளத்திலே நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே சில மணி துளிகள் என்னோடு இணைந்து ஆண்டவரே இடுக்கணுற்ற வேளையில் என்னை காப்பாற்றுமப்பா, எனக்கு துணையா இரும் சுவாமி என்று சொல்லி நீங்கள் ஜெபிப்பீர்களா? நாம் இப்பொழுது மன்றாடலாம். எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த காலை பொழுதிலே நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக, எங்களை தேற்றுவதற்காக, எங்களை பாதுகாப்பதற்காக, இடுக்கணுற்ற நேலை வேளையிலே அடைக்கலமாய் இருப்பதற்காக எங்களை தேடி வந்திருக்கின்றேன் தகப்பனே. அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா. தகப்பனே, எங்களுக்கு எதிராய் பிரச்சனைகள் வரும் பொழுது வலிமை இழந்து போகின்றோம், விசுவாச குறைவு உண்டாகின்றது, உறுதியற்ற பிள்ளைகளாய் மாறுகின்றோம், ஆற்றல் குன்றியவர்களாய் இருக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் உமது கரங்களில் இருந்து வலிமை பெற்று மன உறுதியோடும் நம்பிக்கையோடும் ஆற்றலோடும் பலத்தோடும் எங்களுக்கு எதிராய் வரக்கூடிய சாத்தானுடைய தூண்டுதல்களையும் சாத்தானுடைய செயல்களையும் எதிர்த்து நிற்கக்கூடிய பலத்தை கொடுப்பீராக. ஏனென்றால் நீர் எங்களை பாதுகாக்கும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் பாதுகாப்பு அடைவோம். மனிதர்களால் இது இயலாது சுவாமி, உம்மால் எல்லாம் முடியும் என்று இந்த நாளிலே நாங்கள் விசுவாசிக்கின்றோம். தகப்பனே, இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டு எங்களை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே.
ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் வருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை உள்ள விடாதையும், தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருளிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை, உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கின்றார். இடுக்கணுற்ற வேளையிலேயும் உங்களுக்கு அடைக்கலமும் பாதுகாப்பும் துணையுமாக இருந்து வழிநடத்துவார். இந்த நாளிலே நமக்கு வார்த்தையை கொடுத்த ஆண்டவர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.